அஸ்மத் குருபியோ நம. ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஸ்தல வரலாறு ஸ்தலச்சரித்திரம் இன்னைக்கு அனுபவிக்கலாம். பன்னீர் ஆழ்வார்களில் பங்கான இருவரை பெற்றெடுத்த பெருமை பெற்ற திவ்ய தேசம் ஸ்ரீ வில்லிபுத்தூர். பெரியாழ்வாரும் ஆண்டாளும் அவதரித்த ஊர் ஸ்ரீ வில்லிபுத்தூர். மணியாக ஆண்டாளையும் முத்தாக பெரியாழ்வாரையும் இந்த திவ்ய தேசம் பெற்றிருப்பதால் நிலையான செல்வத்தை பெற்ற ஸ்ரீ வில்லிபுத்தூர் அப்படின்னு ஆச்சாரியர்கள் அனுபவிக்கிறார்கள். விஷ்ணுவை சித்தத்தில் கொண்ட ஆழ்வார்க்கு அரங்கனை உள்ளத்தில் கொண்ட ஆண்டாள் திருமகளாக வளர்ந்து அருளிய சிறப்பு இந்த ஸ்தலத்துக்கே உரியது. வில்லிபுத்தூரில் அவதரித்த ஆண்டாள் வையகம் முழுவதும் உள்ள பெரும்பான்மையான திருமால் திருக்கோயில்களில் ஆங்காங்கே அர்ச்சாவதாரத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வருகிறார். இன்றும் வராக புராணத்தில் ஸ்ரீ வராகக்ஷேத்திர மகாத்மியம் என்ற தலைப்பில் ஷௌனகர் முதலிய மாமுனிவர்கள் கேட்க சூத மாமுனிவர் தான் வியாசரிடமிருந்து கேட்ட இந்த ஸ்தல வரலாற்றை கூறும் முறையில் இந்த ஸ்தல சரித்திரம் அமைந்துள்ளது. வராகக்ஷேத்திரமாகிய இங்குதான் தன்னால் காப்பாற்றப்பெற்ற பூமி பிராட்டிக்கு வராகப்பெருமான் உலக மக்கள் உய்ய வேண்டி பல அறங்களையும் வழிகளையும் எடுத்து கூறுகிறான். அழகர் மலையில் தபஸ் பண்ணி கொண்டிருந்த சுதபஸ் என்ற மாமுனிவர் தாம் நீராடும் சிலம்பாற்றில் எம்பெருமானை நினைத்து மெய்மறந்து இருந்த நிலையில் தன் இருப்பிடத்திற்கு தூர்வாசரும் அவருடைய சிஷ்யர்களும் வந்திருப்பதை கவனிக்காமல் அவர் வந்து பெருமாள்கிட்டேயே இருந்ததினால அந்த தியானத்தில் ஆழ்ந்திருந்ததால் அவர்களை வரவேற்று உபசரிப்பதற்கு தாமதித்து விட்டதால் தூர்வாசரின் கோபத்துக்கு ஆளாகி தவளையாக பிறக்கும்படி சாபத்தை பெற்றார். மண்டூக மகரிஷி என்று பெயர் பெற்றது. மண்டூகம்னா தவளை. சுதபஸ் தன் பிழை உணர்ந்து சாப நீக்கத்தை வேண்ட தூர்வாசர் அருகில் உள்ள தர்மாத்ரி என்ற இடத்தில் தபஸ் பண்ணா சாபமும் நீங்கும். நூபுர கங்கை கரையில் நிலைத்து வாழும் சுந்தரராஜனாகிய எம்பெருமானை சேவித்து மகிழலாம் என்று கூற அவ்வண்ணமே சுதபஸ் தபஸ் பண்ணி அழகர் மலை எம்பெருமானை நேரில் காணும் பேர் பெற்றார். சுதபஸ் என்ற மாமுனிவரின் தபஸுக்கு இங்கு எழுந்தருளிய பெருமான் இந்த இடம் தன் மனதிற்கு மிகவும் விரும்பத்தக்கதாய் அமைந்ததால் இங்கே நிலையாக எழுந்தருளை எண்ணினான். அதற்கு ஏற்ற ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் பெருமாள். பிரம்மனின் இருப்பிடமாகிய சத்தியலோகத்தில் ஒருமுறை கங்கா யமுனா சரஸ்வதி என்ற மூன்று புனித நதிகள் பிரம்மனை வழிபட்டு உய்ய அந்த பெருமானின் அவைக்கு வந்திருந்த போது அங்கு வந்த மாமுனிவர்கள் சிலர் இந்த மூன்று நதிகளின் முன்பு கோதாவரி என்ற மற்றொரு புனித நதியின் பெருமையை எடுத்து கூற அதை கேட்ட மூன்று நதிகளும் கோதாவரியின் உயர்வை பிரம்மனால் அறிந்து தாமும் கோதாவரியை போன்று பெருமை பெற யாது செய்ய வேண்டும் என்று வினவிய போது பிரம்மன் வராகக்ஷேத்திரத்தில் சென்று அவர்களை தபஸ் செய்யுமாறு கூற அவர்களும் தபஸில் ஈடுபட்டனர். மூவரும் உயர்வடைவதற்காக ஒரு வாய்ப்பு வந்தது. சுதபஸ் தபஸ் பண்ணி உயர்ந்த மண்டூக மலைச்சாரலில் உள்ள சண்பகாரண்யம் என்ற புனிதச் சோலையில் பல மாமுனிவர்கள் தங்கி தபஸ் பண்ணி உயர்ந்தனர். இதனை அறிந்த காலநேமி என்ற அசுரன் தனது ஆற்றலால் இந்திரனை வென்று சண்பகாரண்யம் வந்து அங்கு தபஸ் பண்ண முனிவர்களை துன்புறுத்த அவர்கள் எம்பெருமானை சரணடைய அப்பெருமான் சக்கரப்படையுடன் கருடவாகனாய் தோன்றி காலநேமியுடன் போரிட்டு சக்கரப்படையால் அவனை அழித்தார். காலநேமியின் இரத்தத்தால் கரைபட்டிருந்த சக்கரப்படையை கழுவி தூய்மை செய்ய கங்கை யமுனை சரஸ்வதி என்ற மூன்று நதிகளையும் எம்பெருமான் தனது திருவுள்ளத்தில் நினைக்க அந்த பெருமானின் அருளுக்காகவே காத்து கொண்டிருந்த நதிகள் மூவரும் ஒரு பெரும் குளமாக உருவெடுக்க அந்த புனித குளத்தில் எம்பெருமான் சக்கரப்படையை நீராட்டி தூய்மை செய்ய கோதாவரியை போன்ற உயர்வு மூன்று நதிகளுக்கும் ஏற்பட்டது. மூன்று நதிகளின் சேர்க்கையால் திருமுக்குளம் என்ற திருப்பெயரும் ஏற்பட்டது. திரிவேணி தடாகம் என்றும் இதற்கு பெயர். காலநேமியின் துன்பம் நீங்கிய தேவர்களும் வடபத்திர சாயியாய் எம்பெருமான் இதே திருக்கோலத்தில் திருமுக்குள தீர்த்தக்கரையில் நிலையாக விளங்க வேண்டும் என்ற வரத்தை வேண்டி பெற்றனர். இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் திருக்கோயிலில் நாம் நுழைந்தவுடன் எம்பெருமான் ஆலமர நிழலில் பாம்பனை பள்ளியில் கிடந்த கோலத்தில் விளங்குவதை காணலாம். கங்கை முதலான நதிகளுக்கு தன் அறிவுரையால் வழிகாட்டிய பிரம்மன் அவர்களை நோக்கி திருமுக்குளம் என்ற திருக்குளக்கரையில் விஷ்ணு சித்தர் அவதரித்து தனது திருமகளாரான ஆண்டாளுக்கு தந்தையாகவும் குருவாகவும் ஆகி விளங்க இருப்பதால்
அவர்கள் இருவரின் புனித வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படப் போகிறீர்கள். அதனால் மிக உயர்ந்த அளவற்ற புகழை பெறப்போகிறீர்கள் என்று கூறியது இங்கே நினைவு கொள்ளத்தக்கது. இந்த திவ்ய தேசம் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற பெயர் பெற்றதன் காரணமும் ஸ்தல வரலாறு நன்கு விளக்குகிறது. மாமுனிவர் வியாசருக்கு நாரதர் கூறுவதாக இந்த பகுதி அமைந்துள்ளது. கங்கை கரையில் பல முனிவர்கள் ஒன்று கூடி தபசாலைகள் அமைத்து ஆத்மா இவ்வுலக வாழ்விலிருந்து கடை தேறுவதற்கான வழிகளை தமக்குள்ளே விவாதம் செய்து ஆராய்வதை பொழுதுபோக்காக கொண்டிருந்தனர். ஒரு நாள் ஒரு புதியவர் ஷாம்பல் பூத்த நெருப்பாக அவர்கள் கூட்டத்திற்குள் வேடன் வடிவில் அழையா விருந்தாளியாக வந்தார். அவருடைய தகுதி பற்றி யாரும் ஆராயாமல் தோற்றத்தை பார்த்து விரட்டினர். அவர் தனது நிலைமையை எடுத்துச் சொல்லியும் யாரும் கேட்கவில்லை. அவர்களில் இருவர் அவரை கொலை செய்யவும் துணிந்ததால் உயிர் விளைத்தால் போதும் என்று ஓடினார். இந்த செய்தி அம்முனிவர்களின் ஆச்சாரியர் செவிக்கு எட்டியது. வந்தவரின் பெரும் சிறப்பை உணர்ந்து தனது சீடர்களின் மாபெரும் பிழையை அறிந்து அவர்கள் அனைவரையும் அழைத்து சென்று ஓடிச் சென்றவரை கண்டு வணங்கி தமது சீடர்கள் அறியாமல் செய்த பிழையை பொறுக்க வேண்டினர். வேடன் வடிவில் வந்த சான்றோர் தம்மை அறியாமல் பிழை செய்த அவர்கள் இதே பிறவியில் முக்தி அடையாமல் வேறொரு பிறவி எடுத்து பேரறிவாளர்களாக இருந்து முக்தி அடைவர். ஆனால் வரம்பு கடந்து தம்மை கொல்லத் தொடங்கிய இருவர் மட்டும் அடுத்த பிறவியில் இரு வேடர்களாக பிறந்து நற்கதியை பெறுவர் என்று கூறி சென்றார். அதன்படி வடபத்ர சாயியா எம்பெருமான் எழுந்தருளப் போகும் அந்த காட்டில் அந்த இருவரும் வில்லி என்றும் கண்டன் என்றும் இரு சகோதரர்களாக மல்லி என்பவளுக்கு மைந்தர்களாக பிறந்தனர். வில்லியை வடமொழியில் தனுஷ்மன் என்று புராணம் கூறும். கண்டன் என்பவனை கண்டனன் என்றும் கூறுவர். வேடர்குலத்துக்குரிய வேட்டை தொழிலில் ஈடுபட்ட இவர்களில் கண்டன் ஒரு நாள் காட்டில் ஒரு புலியை துரத்திச் சென்று அப்புலியால் தாக்கப்பெற்று அவன் மாண்டான். திவ்ய தேசத்தில் இறந்ததாலும் உயிர் போகும் நிலையில் எம்பெருமானை எண்ணியதாலும் அடைவதற்குரிய அரிய முக்தியை பெற்றான். அதனை அறியாத வில்லி தன் தம்பியை தேடிச் சென்று காணாது தளர்ந்து உறங்கிய போது எம்பெருமான் தன் உள்ளத்தில் எழுந்த காரணம் அற்ற நிருகேதுக கிருபையால் கனவில் கண்டர் பெற்ற பெருநிலையை கூறி புலியும் இறந்து கிடக்கும் குகையில் உள்ள பெரும் செல்வத்தையும் அவனுக்கு காட்டி தான் வடபத்ர சாயியான எம்பெருமான் என்பதையும் அவனுக்கு உணர்த்தி தனக்கென அந்த இடத்தில் திருக்கோயில் கட்டுவதற்கும் அவனுக்கு ஆணையிட்டு மறைந்தார். எம்பெருமான் ஆணைப்படி பாண்டிய மன்னர்களின் பேருதவி கொண்டு திருக்கோயிலை கட்டி முடித்தான் வில்லி. வில்லியால் அமைக்கப்பெற்ற அந்த ஊர் வில்லிபுத்தூர் என்று ஆயிற்று. சிலர் வில்லி புற்றுகள் அடர்ந்த இடத்தில் கட்டியதால் வில்லி புற்று ஊர் என்றும் சொல்லுவர். காலப்போக்கில் வில்லிபுத்தூராக மாறி இந்த ஊரில் ஆண்டாள் அவதரித்ததால் ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆயிற்று. இந்த ஊரில் அமைந்த பகுதி வில்லியின் தாயின் பெயரால் மல்லி நாடு என்றும் வழங்கப்பெற்றது. மேலும் நாளை அனுபவிப்போம். அடியேன். அஸ்மத் குருப்யோ நமஹா.